ஆறு குணங்களும் ஒரு மனிதனிடமிருந்து ஒழிந்து விட்டதானால் மனிதன் எப்படி இருப்பான்? இந்த ஆறு குணங்களுடைய கவசமா மனிதனாக இன்னைக்கு இல்லை. மனிதனாக உருவில் இருந்தாலும் உள்ளத்தால செயல் புரியும் தன்மையினால மனிதனால இல்லை. இந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டுமானால் வெறும் புத்தகம் போறாரு. எல்லாரும் பயிற்சி என்ன தெரிஞ்சுதோ அந்த தெரிந்தவரையில குடும்பத்தில் நாலு பேர் இருக்குங்க, நாலு பேருக்கு மத்தியில் அதையே பழகுங்க. அந்த நாலு பேருக்கு உள்ள அந்த ஆறு குணம் சீரமைப்பு இந்த நாலு பேர் மேலே விழலைன்னு சொன்னால் அதுவே எங்கே போனாலும் அதே எண்ணம் அதே செயல் தான் வரும். இத்தகைய நிலை பரவ வேண்டுமானால் புத்தகம் மாத்திரம் வெளியிட்டு பிரயோஜனம் இல்லை. இப்போ நான் எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்தை கூட ரொம்ப சுலபமான விலைக்கு போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 100 புத்தகம் 50 புத்தகம் கூட வாங்கலாம், வேண்டியவர்கள் எல்லாம் கொடுக்கலாம். என்ன பிரயோஜனம்? இதை மாதிரி எத்தனையோ புத்தகங்கள் வெளிவந்திருக்கு. இனிமே பயிற்சி செய்ய வேண்டியவர்கள் நன்றாக பயிற்சி செய்து பயிற்சியினால பெற்ற பலன்படி வாழ்ந்து காட்டி அது குடும்பத்தையோ தன் வரைக்குமோ வாழ்ந்து காட்டி அதில் உள்ள பலன்களை அறிந்தார்களே ஆனால் உலகத்தில் அதுதான் பயன்பெறும். நண்பர்களே, மனிதன் பேசிக்கொண்டே இருந்து பிரயோஜனம் இல்லை, கேட்டுக்கொண்டே இருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த பேச்சும் செயலும் தெளிவு துணிவு என்று இரண்டாக மாறணும். தெளிவு என்றால் இதுவரையில் நாம் எவ்வளவோ படிச்சிருக்கோம், விஞ்ஞான கருத்துக்கள் எல்லாம் கேட்டிருக்கோம். அந்த கருத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. எந்த இடத்துலையுமே ஒன்றுபட்டு வரவே இல்லை. கேட்டது ஒன்று, தெளிச்சது ஒன்று, அது இல்லாமல் உண்மை உணர்வு வந்து விட்டதானால் அவர் யார்? ஒரு உருவம். அந்த உருவம் அணுக்களால் வந்தது. அணுக்கள் என்பது என்ன? இறைத்துகளுடைய கூட்டு. இறைத்துகள் என்பது இறைநிலையினுடைய நுண்பகுதி. அப்போ நான் யாரை பார்க்குறேன்? இறைவனையே தான் இந்த உருவத்தில் பார்க்குறேன். இந்த அளவு தெளிவான எண்ணமோ அப்போ அதுக்கு தக்கவாறு இறைநிலைக்கே நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து இறைநிலையின் பெருமையை உணர்ந்து நான் என்ன எண்ணினாலும் அங்கேயும் அவனுக்காக நான் எண்ணினாலும் இங்கே முதல்ல புறப்படுற போதே அதே தன்மையை வரவழைச்சு கொண்டு தான் நான் என்றான். நான் ஒருத்தர் வாழ்த்துறேன் என்று சொன்னால் இங்கே வாழ்க வளவனன் சொல்லும்போது இங்கே வாழ்த்தி கொண்டுதான் அது வெளிவருது. ஆகையினால என்ன செய்தாலும் முதல்ல அவனுக்கு அது பலனாக இருக்குது. அது தெரிந்தால் யாருக்கு என்ன செய்தாலும் நன்மையே செய்யணும். ஏதோ பாவ புண்ணியம் என்று இதுவரையில் பார்த்து வந்தோம். ஏன்னா என்ன பாவம் என்ன புண்ணியம் என்றது மாற்றம் சரியாக தெரியல. எண்ணம் சொல் செயல் இவற்றில் மூன்றாலும் எவருக்கோ தனக்கோ இன்றோ பின்றோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தரும் செயலெல்லாம் புண்ணியம்தான். துன்பம் தரும் செயலெல்லாம் பாவம்தான். அது துன்பத்தை நீக்கும் செயல்களெல்லாம் புண்ணியம். சுருக்கமாக எடுத்துக்கலாம், துன்பமும் நட்டமும் பிறருக்கு அளிக்கக்கூடிய எந்த செயலும் பாவம். துன்பத்திலிருந்து நீக்குவதும் மகிழ்ச்சியும் வாழ்க்கை வளமும் தருவதும் புண்ணியம். இதுக்கு மேலே புண்ணிய பாவம் வேண்டாம். ஏன்னா மனித குலம் இன்னைக்கு பயக்கத்தில் இருக்குது. இன்னைக்கு ஏதாயிலும் நல்லது செய்தால் அந்த பக்கம் போனோம்னா சொர்க்கத்தில் போனால் அவ்வளவு திரும்பி வரும் நமக்கு. இந்த எண்ணம் இது எந்த யார் கற்பிச்சது, எங்கே இருக்குது, நாங்கள் எங்கே இருக்கிறோம் இப்போ? சொர்க்கம் ஒன்று, நரகம் ஒன்று, கடவுள் ஒன்று. கடவுள் என்று எல்லாம் சொல்கிறாங்க. யாராயிலும் பார்த்தவங்க உண்டாங்களா, விளக்கணவங்க உண்டாங்களா? ஆனால் இன்று அந்த நிலையை அறியத்தக்க அளவுக்கு மனதை உருவப்படுத்தும்படியான ஒரு பயிற்சியை அகத்தவ பயிற்சியாக கொடுக்குறோம். அகத்தவம் என்றால் என்ன? இந்த உடல் முழுவதும் ஜீவகாந்த சக்தி ஓடிக்கொண்டிருக்கிறது.
அந்த சக்தி எந்த சக்தி ஓடிக்கொண்டு இருந்தாலோ அதுக்கு மையம் உண்டாயிடும். அந்த மையம் கருமையம் எனப்படுகிறது. அந்த கருமையம் எத்தனையோ காலமாக தொடர்ந்து இயங்கி கொண்டு வருகிறது. சிற்றுயில் இருந்து எல்லா உயிர்களதும் இருந்து பெற்ற அத்தனை அனுபவமும் ஒரு மனிதனண்டு இருக்குது. இப்போ அவ்வளவு அனுபவம், ஏன்னா உடல் போச்சு, உள்ளம் மாறல. அதான் ஆன்மா எனப்படுவது. அந்த ஆன்மாவை எவ்வளோ தூய்மையாக நாம் வைத்துக்கொள்கிறோமோ அந்த தூய்மையோடு இருக்க வேண்டுமானால் நல்லதே செய்யணும், நல்லதே நினைக்கணும். யாருக்கும், எனக்கு மாத்திரமல்ல பிறருக்காக நல்ல செய்யணும்னா நம்ம கற்றுக்கணுன்றது அர்த்தம் இல்லை. நம்ம கற்றுக்கிட்ட பிறகு எப்படி இல்லைன்னா நல்லா செய்ய முடியும். ஆகையினால தன் நலத்துக்காக தன்னை ஒழுங்காக வைத்துக்கொள்வதே பிறர் நலந்தான். அந்த உணர்வும் எல்லாரும் இருந்து தன்னை அழித்து கொள்ளாத, தன்னை வளர்த்து கொண்டே மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்றதுக்கு மனவளக்கலை மனதாலேயும் உடலாலேயும் இன்னும் மற்ற செயல்களாலேயும் எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய அளவுக்கு சுருக்கமாக எழுதப்பட்டதும் தான் மனவளக்கலை என்ற ஒரு தெளிவு. இதை உங்களுக்கு வேண்டியவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதோ ஒரு தர்மம் கொடுக்கணும்னா, இனம் கொடுக்கணும்னா ஒரு சின்ன புத்தகம் ஒன்று கொடுத்துடலாம். எல்லாரும் ஒரு 50 புத்தகம் 40 புத்தகம் வாங்கலாம். அந்த அளவுக்கு விலையை இதை போல விலை குறைந்த விலையில் எந்த இடத்துலையும் உங்களுக்கு புத்தகம் கிடைக்காது. ஆகையினால அதையெல்லாம் உணர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நீங்களாக செய்து செய்யணும்னாலும் கூட அந்த அளவுக்கு முடியாது. ஆனால் அந்த அளவுக்குல நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த புத்தகங்களுக்கு விலை வச்சுருக்காங்க பாருங்க. ரொம்ப சுலபமான விலை, 50 ரூபான்னு வச்சுருந்தா அது என்ன பெருசா, 15 ரூபான்னு வச்சுருந்தா பெருசா. ஆகையினால இனிமே யாருக்காயிலும் என்ன கொடுக்கணும்னு நினச்சா 15 ரூபாயை கொடுத்தா அதில் என்ன பிரயோஜனம், இந்த ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்துருங்க. அதை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தால் அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வாங்கி படித்து அப்படி நடந்து அந்த பயனோடு நீங்கள் வாங்கி கொடுத்தா தான் அது பயன் பெறும். யாருக்காயினும் ஒன்று சொல்லணும்னு சொன்னால் அந்த சொல்லுக்கு உரியவன் அந்த செயலில் மறவாத இருக்கணும். சிறந்து விர்த்தல் என்றது படிக்கிறோம். என்னையா சிறந்து விர்த்தல் படிச்சிங்களா? படிச்சுங்க. எங்கே எத்தனை தடவை படிச்சுங்க? 2 தடவை படித்தேன். ஆனால் சரியாக படிச்சுங்களா? என்னையா இது நான் ஒரு தடவை சொல்கிறேன், தெரியல போச்சு. இத்தகைய முறையில் இருக்கக்கூடாது. எவ்வளவுதான் யார் எந்த இடத்துல நடந்தாலும் எதை உணர்ந்தோமோ அந்த உணர்ந்த நிலையிலிருந்து இறங்காது இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டியது அது அவசியம். இந்த நிலையில் நீங்கள் எல்லாம் இன்று கூடியிருப்பது ஒரு நல்ல நோக்கத்தோடு. உலகம் அமைதி பெற வேண்டும். ஏதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த பேச்சு உங்களுக்கு நல்லா பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பேச்சை நான் மாத்திரம் நிறைவேற்ற முடியுமா? முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஆங்காங்கு கூடி பேசி உலக சமாதானம் ரொம்ப சிரமமே இல்லை, ரொம்ப சுலபமானது. நீங்கள் படித்து பார்க்க போகிறீங்க, உலக சமாதானம் ரொம்ப சுலபம்தான். ஆனால் அதை நடத்தி கொடுக்க வேண்டிய அதுக்காக முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. அதை மாற்றணும். இப்போ அந்த யாரால் அதை நடத்த முடியுமோ அவர்களுக்கு அந்த விருப்பமே வரல. யாராருக்கு விருப்பம் இருக்குதோ அந்த அளவில். காரணம் அதை சொன்னால் எல்லாருக்கும் தெரிகிற போது சிலருக்கு எது எது கெட்டதோ அதையே தன் வாழ்க்கை வளமாக வைத்து கொண்டிருக்குது. உலக சமுதாயத்தில் ஒரு குழு அங்கங்கே கூடிக்கொள்கிறாங்க, அவர்களுக்கு விரோதம். ஆகையினால இதுதான் காரணம். இதுவரையில் உலக நன்மைக்காக பாடுபட்ட அல்லது நல்லதே எடுத்து சொன்ன எந்த மகானும் உயிரோடு இருக்கவே இல்லை. உடனே நீ இந்த உலகத்துக்கு தேவையில்லை அனுப்பிச்சுடுறாங்க.
அப்படிதான் பார்த்தோம். ஆனால் அதனால் என்ன பண்ணணும், நாமே நான் ஒருவருக்கொருவர் சொல்லி அந்த உணர்வையும் தெளிவையும் ஏற்படுத்தி உலக அமைதிக்கு ஏற்ற வித்துக்களாக ஒளி விளக்குகளாக ஒவ்வொருவரும் பிரகாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் இந்த 94வது ஆண்டு முடிவு 95வது ஆரம்பம் இந்த நாளில் உங்களை மகிழ்ச்சியோடு வணங்கி வாழ்த்தி உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.